கரையை கடக்காத புயல் இல்லை, நிற்காத மழை இல்லை, அடங்காத காற்று இல்லை, விடியாத இரவுகளும் இல்லை, தீராத நோய்கள் இல்லை. மனிதர்களின் பலம் நம்பிக்கை, இதுவும் கடந்து போகும். கொரோனாவுக்கு எதிராக எந்த மாயம் மருந்தும் இல்லை. ஒன்று, முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். இரண்டு, கைகளை சுத்தமாக வைத்திருங்கள். மூன்று, தேவையின்றி வெளியே போவது, கூட்டங்கள் கூடுவதை தவிர்த்து விடுங்கள். நான்கு, தடுப்பூசி போடுங்கள். இதை மட்டும்தான் உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் பரிந்துரைக்கின்றன. எனவே மேற்சொல்லப்பட்ட ஆலோசனைகளை தவறாமல் கடைபிடித்து இக்கொடிய தொற்று நோயிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைவேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது என்று கூறினார். மத்தேயுனர் செய்தி 5:13-14 இறைவசனங்கள். தங்களுடைய நல்ல நடத்தைகளால் நற்பெயர் பெற்றவர் நம்மிடையே பலர் இருக்கிறார்கள். அதுவே அவர்களது அடையாளங்களாக மாறுவதும் உண்டு. சாதாரண ஒரு பானைக்கு கூட பல பெயர்கள் இருக்கின்றன. தண்ணீர் பானை, அரிசி பானை, காலிப்பானை, ஓட்டைப்பானை, உடைந்த பானை என்று. அதேபோல நம்முடைய செயல்களே நமக்கு பெயர் சூட்டுகின்றன. ஆண்டவர் இயேசு, உங்கள் ஒளி மனிதர் மின் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்கின்றார். அன்னை மரியாவும் இறைமகன் இயேசுவும் தங்களது நல் செயல்களால் மனிதர்கள் வாழ்வுக்கு சுவையூட்டினர். மக்கள் முன் ஒளியாக வீசினார்கள். அவர்களை போன்ற நாமும் ஒளியாய் உப்பாய் இருக்க வேண்டும் என்று இயேசு அழைக்கின்றார். நம் நற்செயல்களை இறைவனை மாட்சிப்படுத்தும். அன்பு தேவ பிள்ளைகளே, கல்வாரி இரக்கத்தின் ஊழியம் வழங்கும் கெச்சமனி குரலொளி இது. செவிக்கு வேதவிருந்து, ஆன்மாவிற்கு அருமருந்தின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நமது அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தக்கூடிய இரண்டு பொருட்கள் உப்பு மற்றும் ஒளி, வெளிச்சம். இவற்றை எடுத்துக்காட்டாக வைத்து இறைமகன் இயேசு, நாம் அனைவரும் மண்ணுலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறார். இந்த இரண்டு பொருட்களையும் ஒவ்வொன்றாக சிந்திப்போம். முதலாவதாக உப்பு. உப்பில்லாத பண்டம் குப்பையிலே, உப்புள்ள பண்டம் தொப்பையிலே என்பது பழமொழி. உப்பு உணவிற்கு சுவையூட்டுகிறது. அதே உப்பில் சாரம் குறைந்தால் அதனால் ஒரு பயனும் இல்லை. வெளியே கொட்டப்பட்டு மிதிபடும் ஒளிய வேறொன்றுக்கும் உதவாது. உப்பின் தன்மையை நாம் லேவியராகவும் 2:13 வாசிக்கலாம். நேர்ச்சையான எந்த உணவு படையலும் உப்பிடப்பட வேண்டும். உண்கின்ற உணவு படையலில் கடவுளின் உடன்படிக்கையாகிய உப்பை குறைவுபடாமல் நேர்ச்சைகள் அனைத்தோடும் உப்பையும் படைப்பாயாக. உணவு பரிமாறும் போது முதலாவதாக நாம் உப்பைத்தான் வைக்கிறோம். விருந்தின் உறவு முறையை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது உப்பு. இந்த உப்பு கரைந்து உணவிற்கு சுவையூட்டுகிறது. கடவுள் மனிதரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் உறுதியை உப்பு வெளிப்படுத்துகிறது.
எசேக்கியேல் இறைவாக்கினர் 43 அதிகாரம் 24 வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். பாவ பரிகார பலி செலுத்தும் போதெல்லாம் அதன் மேல் உப்பு தூவி அவற்றை ஆண்டவருக்கு எரிபலியாக அளிக்க வேண்டும் என்று. எலிசா தண்ணீரில் உப்பிட்டு அதனை வளப்படுத்துகிறார். இதனை 2 அரசர்கள் 2 அதிகாரம் 21 வசனத்தில் நாம் வாசிக்கலாம். உப்பு உணவு பொருளை கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது. உப்பு விஷத்தன்மையை நீக்கி சுத்திகரிக்கும் தன்மை உடையது. இவையெல்லாம் உப்பின் தன்மைகள். உப்பின் பயன்கள் ஏராளம் ஏராளம். உப்பு சுவையற்ற தன்மையை நீக்கிவிட்டு சுவையை தந்து நமக்கு விரும்பத்தக்க பதார்த்தமாக்கி தருகிறது. இதேபோல கிறிஸ்தவர்களுடைய வார்த்தை இனிமை நிறைந்ததாகவும் தூய ஆவியாரால் சாரம் ஏற்றப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். தூய பவுலடிகளால் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 4:6 உங்கள் பேச்சு எப்பொழுதும் இனியதாயும் சுவையுடையதாயும் இருப்பதாக. எனவே நம்முடைய பேச்சு வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவையூட்டக்கூடியதாகவும் இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு பலிகள் செலுத்தப்படும் போதெல்லாம் உப்பு தூவி படைக்க வேண்டியதாயிருந்தது. இயேசு புதிய ஏற்பாட்டில் உப்பை போன்று தன்னை நித்திய பலியாக கரைத்து கொண்டு தம்மையே ஒப்பு கொடுத்தார் சிலுவையிலே. நாமும் இயேசுவை போல் அடுத்தவர்களின் முன்னேற்றத்திற்காக உப்பை போல நம்மை கரைத்து கொள்ள வேண்டும். மார்க் எழுதிய நற்செய்தி 9:50 உப்பு நல்லதுதான், ஆனால் அது உவர்ப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்குவீர்கள்? நீங்கள் உப்பின் தன்மையை கொண்டிருங்கள். இயேசு கிறிஸ்து நம்மை சாரம் ஏற்றுகிற உப்பாய் இருக்கிறார். அவராலேதான் நம்மில் ஆவியானவர் செயல்படுகிறார். கடலில் கலக்கும் தண்ணீர் உப்பாக மாற்றப்படுவது போல நாமும் கிறிஸ்துவோடு இணைந்து பரிசுத்த ஆவியினால் சாரம் ஏற்றப்பட வேண்டும். உடல் என்றால் அதில் உயிர் முக்கியம், உப்பு என்றால் அதில் சுவை முக்கியம். உப்பை போன்று நம்மை அழித்து கொண்டு அடுத்தவர்களுக்கு சுவையூட்டுவோம். நம்மில் சாரம் குறையும் போதெல்லாம் தூய ஆவியானவரின் துணையால் சாரத்தை ஏற்றிக் கொள்வோம். நம்மிடம் வருபவர்கள் இயேசுவை சுவைக்கட்டும். 2வதாக இயேசு நம்மை பார்த்து நீங்கள் உலகின் ஒளியாய் இருக்கிறீர்கள் என்கிறார். மேலும் உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக என்கிறார். சில மகான்களுடைய கல்லறையில் அணையாத விளக்கு எரிந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். வெளிச்சம் இல்லை என்றால் நாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். வெளிச்சத்தில் நாம் பொருட்களை நன்றாக பார்க்க முடியும். ஒளி மிக மிக நல்லது. எனவேதான் தொடக்க நூலில் படைப்பின் பொழுது கடவுள் முதலில் ஒளியை படைத்தார், அதை நல்லது என கண்டார். ஒளி மூலம் நல்லவை தொடர்ந்தன. பகலை ஆள பெரியதொரு சுடரும் இரவை ஆள சிறியதொரு சுடரும் என சூரியன் சந்திரனை இறைவன் படைத்தார். நம்மை சுற்றி பார்த்தோமானால் வெளிச்சம் பல வழிகளில் பயன்படுகிறது. சூரிய ஒளி தாவர வளர்ச்சிக்கும் நமது உடல் வெப்பம் நமது உடல் வளர்ச்சிக்கும் பயன்படுகிறது. கிருமிகளை கொல்லுகிறது, துணிகளை உலர்த்துகிறது. மின்சார விளக்குகள் இரவை பகலாக்குகின்றன. வெளிச்சம் நன்மையை தருகிறது, தீமையை அழிக்கிறது.
எனவேதான் ஒளியை குறித்து இன்றைய நற்செய்தியில் நம்மை பார்த்து உலகின் ஒளி நீங்கள், மனிதர்கள் முன் உங்கள் ஒளி ஒளிர்வதாக என்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? நன்மை செய்யும் மக்களாக, பிறரின் வாழ்க்கையினுடைய ஈடேற்றத்திற்காக உழைக்கின்ற மக்களாக நாம் மாற வேண்டும். அமெரிக்காவில் என்ற காலத்தில் ஆபிரகாம் லிங்கன் வாழ்ந்து வந்த வீட்டிற்கு முன்பு மாலை நேரத்திலே ஒரு தாயும் மகளும் நடந்து கொண்டு போயிருந்தனர். தாய் மகளை பார்த்து ஆபிரகாம் லிங்கன் வீட்டை சுற்றி காட்டி கருப்பு இனத்தவர்களுடைய விடுதலை பெறுவதற்கு ஆபிரகாமின் லிங்கன் காரணம், அதுதான் அவருடைய வீடு. ஒரு துஷ்டனுடைய துப்பாக்கி குண்டால் லிங்கன் மரித்த போது நாடு முழுவதும் துக்கத்தில் ஆழ்ந்தது என்று சொன்னார். மகள் அதை கேட்டதும் லிங்கனுடைய வீட்டை உற்று பார்த்த போது அங்கே ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருப்பதை பார்த்தாள். மகள் தன் தாயிடம், அம்மா, லிங்கன் வீட்டை விட்டு போகும்போது விளக்கை அணைக்காமல் போய்விட்டாரோ என்றாள். சீடனாக இருப்பதை மறைக்க இயலாது. சீடன் என்று வெளியே காட்டாமல் இருப்பது சீடனாக இருப்பதற்கு சமம். நாம் இயேசுவின் சீடர்கள் என்றால் நம்முடைய நற்செயல்களால் இருளடைந்த மனிதர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றுவோம். நாம் ஒளியின் மக்களாய் வாழ்வது எப்படி? கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்ந்தால் மட்டுமே நாம் ஒளியின் மக்களாக வாழ முடியும். கிறிஸ்து நம்மில், நாம் கிறிஸ்துவில் இணைந்து மற்றவர்கள் முன்னால் நாம் ஒளிர்வோம். எனவே ஒளியின் மக்களாய் வாழ ஒளியாம் இறைவனில் இணைந்து வாழ இறைவா எங்களுக்கு வரம் தாரும் என்று இன்றைய தினத்தில் இறைவனிடம் உருக்கமாக மன்றாடுவோம். ஒளியாய் உப்பாய் வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நன்றி.